Hi viewers, welcome back our TNT Top Flavors channel. நம்ம இன்றைக்கு பார்க்க போறது என்னன்னா ஒம்பாம் பீச்சுக்கு போய் நாங்க பீச் குக்கிங் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Viewers, நம்ம இன்றைக்கு வீடியோ ஷூட் பண்றதாக எந்த ஒரு ஐடியாவும் இருக்கல. ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு குட்டி வீடியோ எடுத்திருக்கிறோம். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் நீங்கள் ஒம்பா பீச் பார்த்துருப்பீங்க. பட் குக்கிங் எதுவும் நான் செஞ்சதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து குக் பண்ண போகிறோம். இது வாரது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, நாங்கள் அஞ்சு ஃபேமிலி ஒன்று சேர்ந்து தான் வந்திருக்கிறோம். இந்த வாரமும் இவங்க தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி இடத்துக்கு போகிறது தான் நாங்கள் அந்த இடத்துல குக் பண்ணுறது ஐடியா பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இப்போக்கு மூணு ஃபேமிலி வந்திருக்கிறோம். மற்ற ரெண்டு ஃபேமிலியும் வர்றதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம். எங்களோட காரெல்லாம் நாங்கள் இப்படி மறைச்சி தான் போட்டோம். எங்கள் அப்பா கொஞ்சம் ஈஸியாகிக்கு துஃபேல் ரொம்பவும் பிஸி ஆகிட்டார். அவர் ஸோ ஹாப்பி. வெளியில் அவர் கீழே மணலாம் பிடிக்கத்தான் மஞ்சோக்கா. மஞ்சோக்காவுக்கு பீஃப் முள்ளு போட்டு ஆக்க போகிறோம். நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதை மறைச்சி உள்ளுக்கு தான் நம்ம பெண்கள் வைக்கிறோம். என்னன்னா எங்களுக்கு அடுப்பு காற்று இன்றைக்கும் காற்றுன்றதுனால வேகிறதுக்கு சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அதனால் கொஞ்சம் விறகெல்லாம் வெட்டி உடச்சி அப்படின்னா இங்கே கூடுதலாக இருக்கிற டேட்ஸ் மரந்தான் அந்த குப்பெல்லாம் உடச்சி நாங்கள் ஒரு அடுப்பரம் சேர்ந்து இது உடச்சிட்டு இருக்கிறோம். இங்கே தான் நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். கல் கொண்டு வந்து வச்சு எங்களோட பிளேஸ் குக்கிங் பிளேஸ். உண்மையிலே நாங்கள் வந்து பல வருடங்களுக்கு பின்னால் போய்ட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் இந்த பொருளில் எங்கேயுமே விறகடுப்பு செஞ்சு ஆக்கினதில்லை. கேஸில் தான் என்ன செய்வோம், கேஸ் அவன் அப்படி. இது உண்மையிலே அந்தளவு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எங்களோட ரைஸ் கொஞ்சம் அடுப்பு சளி எல்லாத்தினால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அப்போ எங்களோட சிஸ்டர் ஒன்று தான் சொன்னால் எப்படி செஞ்சேன்னா ரைஸ் ஓகே ஆகும் அப்படின்னு. நீங்கள் யோசிக்காதீங்க என்னடா இவங்க இந்த பொலத்தீன போட்டு என்ன செய்யலாமே. Okay.
But don't put it in the fire or else fire will come. வெளியே எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க அந்த அளவு தண்ணியில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மூவத்தரானாங்க, வெளியில் எடுத்துட்டோம்னா சரியான கூல் தண்ணி உள்ளது சூடாக இருக்கு. இன்னும் வரும்போது சரி அவங்களுக்கு காற்றுனால கூல் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓ, எங்களுக்கு சுற்றி விளையாடுறாரு, அவர் ஸோ ஹாப்பி. அவர் என்ன இந்த மண்ணை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட போகிறாரு. அதனால் அவர் ஒரு 5 மினிட்ஸ் போல் வச்சு அவரையும் ஹாப்பி பண்ணணும். இந்த சின்ன பிள்ளை எப்பயுமே ஹாப்பியாக இருக்க தான் விரும்புவாங்க. வெளியில் வந்து சாப்பிடும் போது எங்களுக்கு டைம் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா காற்று அடிக்கிறதுனால கிளைமேட் எப்படி அமையன்றது தெரியாது எங்களுக்கு. பட் லஞ்ச் செம அப்படி சூப்பராக இருந்துச்சு. ரசம், பப்படம் அண்ட் ரைஸ் சொல்லவே இல்லாமல் அந்தளவு சூப்பர். المزيد عصيتك ربي فأمهلتني وتسترني رغم أني عنيد لأنك ربي غفور ودود رحيم بكل الورى والعبيد رحيم بكل الورى والعبيد أتيتك يا خالقي باكيا ودمع الأسى كل حين يزيد